விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியன்று நிகழ்ந்த புதன் பெயர்ச்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்ப்போம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை புதன் பகவான் சமகிரகமாக பார்க்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக புதன் பகவான் இருக்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புதன் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானை சமகிரகமாக பார்ப்பதால் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் சென்றாலும் கூட உங்களுக்கு சுப செலவுகளை தான் ஏற்படுத்துவார். ஏனெனில் புதன் பகவான் சுபகிரகம். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்து நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய யோகங்கள் உண்டு. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனெனில் லாபாதிபதி செலவு ஸ்தானத்திற்குள் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுப செலவுகள் லாபத்தின் மூலமாக வரக்கூடிய வரவுகளால் மட்டுமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகுகிறது. புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்க்கமான திடகாத்திரமான துல்லியமான தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் தடுமாற்றங்களையும் குழப்பமான சூழ்நிலையையும் எளிதில் எதிர்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் அறிவு ஆற்றல்கள் நிறைந்து கிடைப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சி பூர்வமாக தவறுகள் ஏற்படாமல் உங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளப் போவதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் விலகுவதற்கு அடித்தளமிட முடியும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று புது சுக்கிர யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகமாகும். என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சத்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு வலுப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன் தீர்ந்து கடன் சார்ந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் மந்திரங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புது சுக்கிர யோகத்தால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. திருமண வயதில் உள்ள விருச்சிகராசி விருச்சிகலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் இந்த யோகத்தால் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய சங்கடங்கள் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து எளிதாக வெளிவருவதற்கான பலமான அறிவுத்திறனை ஆற்றலை புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் வந்தாலும் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைந்து பெறலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர்களாக கருதப்படுகிறது. ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிக்கு அதிபதியான பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களக்காரரான செவ்வாய் பகவான் வீரத்திற்கு அதிபதி. அப்படிப்பட்ட விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் விவேகத்துடன் வீரத்துடன் துரிதத்துடன் துல்லியமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கிறது.
இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று புது சுக்கரயோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தீர்க்கமாக திட்டவட்டமாக நேர்த்தியாக கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அறிவு ஆற்றல்களை புதன் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் உங்களுடைய முன்கோபத்தால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் தோல்விகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தவிடுபொடியாகும். ஏனெனில் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் நீங்கள் எதையும் சிந்தித்து துல்லியமாக நுணுக்கமாக திட்டமிட்டு முன்கோபமில்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் செய்யக்கூடிய ஆற்றலை புதன் பகவான் அள்ளிக் கொடுப்பதால் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுகள் எழுதினால் அதில் அபாரமான வெற்றிகள் கிடைத்து உங்களுக்கு தனியார் அல்லது அரசு நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவு ஆற்றலால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை கண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை ஸ்மார்ட் ஆக செய்து அவற்றில் எளிமையாக வெற்றிகளை காண்பீர்கள். எனவே உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட வியக்கத்தக்க வகையில் நல்ல பல காரிய வெற்றிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் அறிவுபூர்வத்தோடு செய்து முடித்து மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களிடம் நல்ல பெயர் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு வருமான உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் புது சுக்கிர யோகம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு பலமாக ஏற்படுகிறது. இவ்வாறான யோகங்களால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். ஏனெனில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது சுக்கிர யோகம் மற்றும் லட்சுமி நாராயண யோகம் மிகவும் பலமாக ஏற்படுகிறது. இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகம் ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக உங்களுடைய அதீதமான விசுவாசம் உங்களுக்கு எதிராக எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கும். எப்போதும் எதிலும் நேர்வழியில் செயல்படக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிரடியான அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் என்பதை புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது உறுதி செய்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய பணிகள் அனைத்தையும் இதுவரையில் கடினப்பட்டு செய்து கொண்டிருந்த நீங்கள் இந்த புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் புதன் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். புதன் பகவான் உங்களுக்கு அறிவு ஆற்றலை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சுக்கிர பகவானும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் ஆட்சிபலமும் உச்சமும் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்களில் நம்பிக்கையுடன் எல்லாவிதமான பணிகளையும் மேற்கொள்ளலாம். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி எல்லாவிதமான காரியங்களையும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு ஸ்மார்ட் ஆக செய்து விவசாயத்தில் மகசூல்களை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. எனவே விவசாயிகளுக்கு விவசாயத்தில் விளைச்சல்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான பொருள்கள், வண்டி வாகனங்கள், விளைநிலம் என அனைத்தும் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியான நிம்மதியான சூழ்நிலைகள் நிறைந்து உண்டு.
ஏனெனில் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அறிவு ஆற்றலால் நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களையும் எளிதில் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதன் மூலமாக வருமானங்களும் லாபங்களும் அதிகரிப்பதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதி, மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய சிறப்பான புதன்கிழமையன்று விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவானின் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானுக்கு 2 நெய்த்தீப்ப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.